ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டார்சன் பிராண்டோட செல் ராக்கர். ஸோ இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இது மாதிரி டிஸ்பிளே வரும். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஆர்பிஎம். ஸோ ஆர்பிஎம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு அப் அண்ட் டவுன் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மினிமம் பார்த்திங்கன்னா 10 ஆர்பிஎம். ஸோ அடுத்தது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 50 ஆர்பிஎம் வரும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் மினிமம். ஸோ இது வந்து அப் அண்ட் டவுன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா டைமர் செலெக்ஷன். ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது வந்து மினிட்ஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து அவர்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த செலக்ட் பட்டன் இருக்குங்களா, இது புஷ் பண்ண உடனே பிளிங்க் ஆகும். ஸோ இந்த டிஜிட்டில் அப் அண்ட் டவுன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவர்ஸு. மறுபடியும் ஒரு டைம் செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மினிட்ஸ்க்கு மாறும். ஸோ இது போல். ஸோ நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வைக்கிறேன். செலக்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா போதும், ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒருவேளை ரன்னிங்கில் இருக்கும்போதே நீங்கள் குறைக்கணும்னு நினச்சாலும் குறைக்கலாம். போட்டு நினச்சாலும் போட்டிக்கலாம். டைமரை பொறுத்தவரை நம்ம செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த மோடு எனேபிள் ஆகும். ஜஸ்ட் மறுபடியும் அதே ஆன் ஆஃப் பட்டன் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும்.